हलो फ्रेंड्स रियलमी तरफ इंडिया अंडर 10,000 प्राइस पॉइंट नार्सो 10A रियलमी C2 C3 C11 C12 C15 एक्चक स्मार्टफोन अवेलेबला इर सेप्टर 23 इंडिया नार्सो 20 सीरीज लॉन्च पड़पा नार्सो 20A अभी स्मार्टफोन कंफर्मा अंडर 10,000 प्राइस पॉइंट लॉन्च पड़ा ना लिस्ट பாதி ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வரைக்கும் ரியல்மி ஃபிளாஷ் சேலில் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அந்த C12, C15, அந்த C11 ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே லாஸ்ட் ஒரு 30 நாளைக்கு கூட தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அண்டர் 10,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு C15 சக்சஸர் மாடல் ரியல்மி C17 இந்தியாவில் கிடையாதுங்க. வர செப்டம்பர் 21ஆம் தேதி நம்மளோட பக்கத்தூரான பங்களாதேஷில் லான்ச் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரமாக கன்ஃபார்மாக அந்த ஸ்மார்ட் ஃபோனையுமே இந்தியாவில் சி சீரிஸ் கீழே லான்ச் பண்ணிடுவாங்க எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த ஃபோனை பார்த்தின 90% ஆஃப் ஸ்பெக்ஸ் எல்லாமே நமக்கு கன்ஃபார்மாக தெரிய வந்துருச்சு. இன்னும் ப்ரைஸ் மட்டும் தான் தெரியவில்லை. ப்ரைஸுமே ஒரு 11,000-10,000 C15 லான்ச் பண்ண சேம் அதே ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா C15 கொஞ்சம் பேட்டரி அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் பேட்டரி கொஞ்சம் குறைச்சி ப்ராசர் எல்லாம் மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ரியல்மி C17 ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னவெல்லாம் லீக்ஸ் போயிட்டுருக்கு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணால் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி நம்ம டெக் ஃபோன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்ததையோ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை மறக்காமல் எல்லோரும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme C17 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 21ஆம் தேதி பங்களாதேஷில் லான்ச் பண்ணங்காட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அஃபீஷியல் பேனர் கொடுத்துட்டாங்க. அது போக ஃபேமஸான டிப்ஸ்டார் ஒருத்தர் இந்த ஃபோனோட அந்த ப்ரொமோட்டிங் இமேஜஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பேனர்ஸ் எல்லாமே அதையெல்லாம் லீக் பண்ணியிருக்காரு. அது மூலமாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எல்லா ஸ்பெக்ஸுமே தெரிய வந்திருக்கு. இங்கே ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேனு பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 பார்த்த அதே 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரிசோலியூஷனில் IPS LCD பேனல் கொடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எப்பவும் போல ரியல்மி அண்டர் 10,000 ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரிசோலியன் கொடுக்க மாட்டாங்க. அதை கட் பண்ணிவிட்டு 6.5 இன்ச் HD பிளஸ் ரிசோலியூஷனில் LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேல் லெஃப்ட் கார்னரில் நார்மலான ஒரு சைஸில் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பஸ்ஸுமே ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அதனால் 90% ஸ்கின் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே பார்த்தினா எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. 600 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அண்டர் 10,000 ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. யார் இதெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக ஃபுல் HD பிளஸ் ரிசோலியூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு பெஸ்ட் ஆன் டிஸ்பிளேவாக இருந்திருக்கும். இதனால் 90 Hz கொடுத்துருங்காட்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே அப்படியே பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஸ்கொயர் மாடியூலில் ரியல்மி 7 சீரிஸில் பார்த்த மாதிரியே குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது LED பிளஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பேக் சைட் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இங்கே டிசைன் அப்படியே லைட் சேச்சுவேஸ் ஆகிற மாதிரி ஒரு வேரியன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் ஆப்ஷன் காட்டியிருக்காங்க. ரெண்டுமே பார்க்கறதுக்கு நல்லா கிளாஸ் டிசைன் மாதிரி சூப்பராக தான் இருக்குது. அதாவது பிளாஸ்டிக் பேக் மேலே கிளாஸ் மிஸ் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்யான் ஃபீடெல்லாம் ரொம்ப ரொம்ப மக்கியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கேமரா பற்றி பேசல. மெயின் கேமரா 13 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரு 2 MP டெப் சென்சர், 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே கேமரா ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபிங் வந்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஹோலில் ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லேட்டஸ்ட்டாக கீக் பெஞ்ச் லிஸ்டிங் ஆயிருக்கு. அது போக பங்களாதேஷ்லேயே அந்த அஃபீஷியல் பேனர் வச்சு பார்க்குறப்ப ஸ்னாப்டீனோட 460 ப்ராசர் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஒரு 11 nanometer ப்ராசர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோ 610 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.8 GHz கிளாஸ் பிளானாக கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். இது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் 155,000 பக்கமாக அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மீடியாடெக்கோட ஹீலியோ G25, G35 அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நிச்சயமாக அந்த 10,000 இது ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்காது, ரொம்ப மொக்கையாகவும் இருக்காது. இதுக்கு அதிகபட்சமாக 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரை கொடுக்குற மாதிரி தெரியுது. அப்போ நார்மலாக சி சீரிஸில் பார்க்குற மாதிரியே ட்ரிபிள் ஸ்லாட் ஆப்ஷன் 2 SIM போட்டுக்கலாம். டெடிக்கேட்டாக மைக்ரோ எஸ்டி கார்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியில் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. ரியல்மி C2 C3 ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்தோம், ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அண்டர் 10,000 ஒரு பெஸ்ட்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ரியல்மி C12 C15 பார்த்த மாதிரி ஒரு 6000 mAh மேசி பேட்டரி கொடுக்காம மறுபடியும் கொஞ்சம் குறைச்சி ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் வேறுபாடு காட்டணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் அடாப்டர் கொடுப்பாங்களா இல்லை எப்பவும் போல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் கன்ஃபார்ம் ஆகலை. அது லான்ச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ டெடிக்கேட்டாக பற்றிலாம் பார்க்கலாம். ஃபைனலாக அதோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியடெக் ப்ராசஸர் பதிலாக ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. C12 C15 பார்த்த மாதிரி அதிகமாக பேட்டரி கொடுக்காம பேட்டரி கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே ஒரு வேளை பேஸ் ஆப்ஷன் 4 64 GB கொடுத்தாங்க அப்படின்னா
இதையும் ஒரு 10,000 இல்லைனா 11,000 லான்ச் பண்ணது தான் சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த 628 ஆப்ஷன்லாம் கன்ஃபார்மாக 13,000-14,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதை நான் யாருக்குமே ரெஃபர் பண்ண மாட்டேன் தான் சொல்லுவேன். கன்ஃபார்மாக பேஸ் ஆப்ஷன் ஒரு 10,000 இருந்தாங்கன்னா அண்டர் 10,000 இது ஒரு நல்ல டீல் தான். மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்தா, மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரும், கன்ஃபார்மாக ஒரு மேபி எல்லாம் கிடையாது. அப்படி வரப்ப ரியல்மி C17 சொல்லிட்டு வரலாம், இல்லை ரியல்மி Note 20 லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபோனாக இருக்கிறக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 10,000-14,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.